வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சிந்து குக்கிங் இன்றைக்கு நல்ல வாசமான இறைச்சி சரக்குத்தோல் எப்படி செய்யலாமிட்டே தான் பார்க்க போகிறோம் இந்த இறைச்சி சரக்குத்தோல் நாங்கள் இறைச்சி கறி மற்றும் சோயா மீட் கறிக்கு யூஸ் பண்ணுறோம் நாங்கள் வாங்கோ தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில்லை ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒன்றரை ஸ்பூன் ஏலக்காய் ஒரு தடி பட்டை எடுத்துருக்கிறேன் முதல்ல கருவேப்பில்லைய ஒரு தாச்சியில் போட்டு நல்லா சுருள்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் இதோட தட்டில் மாற்றி கொள்ளலாம் இதே தாட்சியில் கருவாப்பட்டை ஏலக்காய் பிரிஞ்சு சேர்த்துக்கொள்வோம் சேர்த்துக்கொள்ளுவோம் இதையும் நாங்கள் கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கொள்வோம் இதையும் நாங்கள் ஒரு தட்டுக்கு மாற்றி விடலாம் நீங்கள் வறுக்கும் போதே நல்லா வாசம் வரும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு இப்போ ஒரு பிளெண்டரில் மாற்றி கொள்ளுவேன் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ எங்களுடைய இறைச்சி சரக்குத்தூள் தயார் தேங்க் யூ ஸோ மச்